ஹலோ எவ்ரிவன், நான் ராஜ்குமார், ரைடர்ஸ் இன் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ பைக் மெயின்டெனன்ஸ் பற்றி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் உங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து செயின் லூப்ரிகேஷன் அண்ட் செயின் மெயின்டெனன்ஸ். ஸோ செயின் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டரு. ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத செயின்னால் உங்களுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செயின் வந்து சீக்கிரமாக ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ செகண்ட் திங் வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போதே செயின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அந்த ஸ்மூத் ரைடு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நிறைய வாட்ச் வந்து நீங்கள் லூஸ் அவுட் பண்ணுவீங்க. தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா செயின் வேர். செயின் வந்து சீக்கிரமாக வேர் அவுட் ஆகிடும். ஸோ ஒரு செயின் பார்த்தீங்கன்னா அவரேஜாக ஒரு 2000-3000 கிலோமீட்டர்ஸ் வர செயின் வந்து ப்ராப்பராக லூப் பண்ணாதனால உங்களுக்கு ஒரு 1000-1500 கிலோமீட்டர்ஸ்லேயே செயின் வேர் அவுட் ஆகலாம். ஸோ அப்படி நடக்கும்போது நீங்கள் செயினை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செயினை வந்து கரெக்டான டைமுக்கு ரீப்ளேஸ் பண்ணலன்னா உங்களுக்கு கெசட் பாதிக்கும், கெசட்டையும் கரெக்டாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலன்னா தென் கிராங்க் பாதிக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயம் தான் செயின் லூப்புங்கிறது. அது நீங்கள் ரெகுலராக பண்ணுறதுனால நீங்கள் நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் பர் இயர் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பைக்கை க்ளீன் பண்ணணும். ஸோ பைக்கை ஒரு செயினை க்ளீன் பண்ணுங்க போது செயினில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆயில் நிறைய லூபு அது எல்லாமே டர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது போகாது. ஸோ அதுக்காக என்ன யூஸ் பண்ணணும், நம்ம டீக்ரீசர்னு சொல்லுவோம். ஸோ செயின் டீக்ரீசர் வந்து இது பெரிய பாட்டில், இதோட சின்ன பாட்டிலையும் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா செயினில் இருக்கிற ஆயில் வந்து ஈஸியாக உங்களுக்கு கன்வெர்ட் வெளியே வந்துடும். ஸோ இது அப்ளிகேஷன் இவ்வளோ தான், இது ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே தான். நீங்கள் இது அப்ளை அடிக்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டர்ட் எல்லாமே வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிக்ரீசர் அடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டுருங்க. ஸோ தட் அந்த ஆயில் எல்லாமே டர்ட் எல்லாமே வந்து கீழே செப்பரேட் ஆகி விழுந்துடும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் டிஸ்க் பிரேக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த டிக்ரீசர் யூஸ் பண்ணும்போது கீழே வச்சு யூஸ் பண்ணுங்கள், டிஸ்க் பிரேக்கில் இது படக்கூடாது இந்த ஸ்ப்ரே. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக அதனால தான் கீழே வச்சு அடிக்க சொன்னீங்கன்னா. டிக்ரீசர் போட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அதை விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி வச்சு நீங்கள் அதை வாஷ் பண்ணிங்கன்னா அந்த செயின் வாஷ் பண்ணும்போது இப்போ வராத டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா தண்ணி வச்சு அதை நல்லா வைப் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிறதுக்கு எகெயின் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தென் ஒரு நல்ல ஒரு கிளாத் எடுத்து, ட்ரை கிளாத் எடுத்து நீங்கள் அதுக்கப்புறமா அதை வைப் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். உங்களுக்கு செயினும் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செயின் வந்து நல்லா க்ளீனான கண்டிஷனில் இருக்குது. ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ லூப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லூப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக அந்த செயின் க்ளீன் ஆனதுக்கப்புறமா கீழே இந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் செயினை வந்து ரிவர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு லூப் பார்த்தீங்கன்னா யூ கேன் இப்படியே நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ஒரு 1 or 2 ரொட்டேஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா போதும். நிறைய லூப் பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஓட்ட ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 ட்ராப்ஸ் நீங்கள் லூப் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லூப்ரிகேஷன் ப்ராசஸ் வந்து டூ இட் ஒன்ஸ் இன் 10 டேஸ் அட்லீஸ்ட்டு. நீங்கள் அந்த 10 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் பண்ணும்போது அந்த செயினோட ஸ்மூத்னஸும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வேர் அண்ட் டேரும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் என்ன பைசைக்கிள் வச்சுருந்தாலும் சரி, சிங்கிள் ஸ்பீட் கியர் சைக்கிள், எம்டிபி, ரோட் பைக் எதுனாலும் இந்த ப்ராசஸ் வந்து சேம் தான். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, லூப் யூஸ் பண்ணும்போதும் டிக்ரீசர் யூஸ் பண்ணும்போது டிஸ்க் பிரேக்கில் படாத மாதிரி வச்சுக்கோங்க. டிஸ்க் பிரேக்கில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆயிரும், டிஸ்க் பிரேக்ஸ் பிடிக்காமல் போயிடும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு தென் டூ திஸ் ப்ராசஸ். ஸோ 3 ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட்டு ஒரு டிக்ரீசர் யூஸ் பண்ணுங்கள், ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 2 to 3 மினிட்ஸ் விட்டுட்டு தென் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து செயினில் லூப் பண்ணிக்கோங்க. ஸோ லூப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ட்ரை லூப்னு சொல்லுவாங்க, ட்ரை கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுற ரைடர்ஸ் வந்து ட்ரை லூப் யூஸ் பண்ணலாம். வெட் லூப்ஸ் இருக்குது. ஸோ வெட் கண்டிஷன்ஸ் நிறைய மலையில் ஓட்டுறவங்க வெட் லூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது மாதிரி ஆல் வெதர் லூப்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் எல்லா கண்டிஷன்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது WD-40. WD-40 வந்து நிறைய பேர் லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க, இது அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து லூப்ரிகன் கிடையாது. இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு லூப்ரிகேஷன் எஃபிஷியன்சி எதுவுமே இம்ப்ரூவ் ஆகாது. ப்ராப்பராக லூப் பண்ண செயின் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டியூரபிலிட்டி ரொம்ப லாங்கராக இருக்கும். நீங்கள் 2000-3000 கிலோமீட்டர்ஸ் தாங்க வேண்டிய செயின் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக தேயறது காரணம் லூப் பண்ணாமல் இருக்கிறதுனால தான். ஸோ ப்ராப்பராக லூப் பண்ணுறதுனால நீங்கள் இயர்லி பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செயினோட வயர் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி கேசட்டோட டியூரபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி கிராங்க்குமே பார்த்தீங்கன்னா அதனோட டியூரபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் மை பைக் மெயின்டெனன்ஸ். நிறைய பேர் இது மிஸ் பண்ணிடுறாங்க, இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். தென் யூ வில் சி த டிஃப்ரென்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.